எல்லாருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. ஏன் கேட்டிங்கன்னா, பிகாஸ் ஐ எம் ஸோ பிஸி. அப்படிலாம் நான் பொய் சொல்ல விரும்பலை. டாகிக்கு வேலையும் இல்லை, நிற்க நேரமும் இல்லைன்னு சொல்லுவாங்களே, அதே கதை தான். இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆதித்தோட பிறந்தநாள், அவனோட பர்த்டே செலிப்ரேஷனை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எல்லோரும் 12 மணிக்கு விஷ் பண்ணுவாங்க. நான் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கட்டுமேன்ட்டு அவன் பிறந்த நேரத்தை போய் விஷ் பண்ணலான்ட்டு அலாரம் வச்சுட்டு படுத்தேன். 3:30 வச்சுட்டு படுத்தேன். தம்பி வந்து விடிய காலையில் 3:20 பிறந்தான். எங்கள் வாட்ச் வந்து ஒரு காமன் நேரம் ஃபாஸ்ட்டு, அதனால் வந்து நான் செல்லில் காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு எழுந்திருக்கவே இல்லை. சரி, லைட் போட்டு எழுப்புனா எழுந்திருப்பான்னு சொல்லிட்டு லைட் போட்டு எழுப்புனேன். நல்ல வேலை ரெஸ்பான்ஸ் பண்ணா, இல்லைனா நான் அன்னாரத்தில் ஆதித்துக்கிட்ட செம பல்பு வாங்கியிருப்பேன். ஆதிமா, பிறந்த நாள் வாழ்த்துக்கள். என்னது சரி தங்கம், குட் பாயா இருக்கணும் சரியா? நான் இல்லை. செத்து நான் வரட்டுமா? இந்தா இந்த பொம்மை. ஆதித் எந்திரிச்சு வரத்துக்குள்ளே நாங்கள் பலூன் எல்லாம் ஊதிடலாம் அப்படின்ட்டு நினச்சோம். ஆதித்துக்கு வந்து இந்த அனிமல்ஸ் எல்லாம் ரொம்ப பிடிக்கும், அதனால் ஒரு ஜங்கிள் தீம் மாதிரி செட் பண்ணலாம் அப்படின்ட்டு தான் நான் இது வாங்கினேன். இது வந்து நான் மீஷோவில் வாங்கியிருந்தேன். இது இந்த பலூன்ஸு, அப்புறம் இந்த ஹாப்பி பர்த்டே பேனர், அப்புறம் இந்த அனிமல்ஸோட ஃபேஸு 5 கொடுத்துருந்தாங்க. இந்த நம்பர்ஸும் லைட்டு வந்து நான் தனியாக வாங்கினது. அதில் காமிச்சது வேணால் பார்த்தீங்கன்னா லைட் க்ரீனு டார்க் க்ரீன் பலூன் போட்டிருந்தாங்க. ஆனால் வந்தது பார்த்தீங்கன்னா எங்களுக்கு எல்லோ கலர் தான் வந்துச்சு. நாங்கள் ஃபஸ்ட்டு வந்து எல்லா பலூனும் ஊதி வச்சிட்டோம், அப்போ கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படின்ட்டு. அந்த பலூனோடவே பார்த்தீங்கன்னா அந்த பலூன் ஆர்ச் பண்ணுவாங்கள்ல அந்த டேப்பும் கொடுத்துருந்தாங்க. இந்த மாதிரி ஹோல் ஹோலாக இருந்துச்சு. அந்த ஒவ்வொரு ஹோல்லையும் ஒவ்வொரு பலூன் வச்சோம்னா வந்து கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நினச்சோம். ஆனால் பார்த்தீங்கன்னா கேப் வந்து பெருசாக இருந்துச்சு. சரி, ரெண்டு வச்சா வைக்க முடியல. அப்புறம் ஃபுல்லாக வச்சுட்டு பார்த்தா கரெக்டாக தான் இருந்துச்சு. ஒரு ஹோலில் ஒன்று வச்சா கரெக்டாக இருக்கும். நான் வேறு முடி வந்து டைட்டாக போட்டு விட்டுட்டேனா, அதனால் வந்து அந்த சின்ன ஓட்டையிலையும் நிற்கலை, கழுண்டு வந்துடுச்சு. நீங்கள் வந்து போடும்போது முடி கொஞ்சம் பெருசாக போட்டிங்கன்னா அது கரெக்டாக வந்து ஃபிக்ஸாக நின்றுக்கும். நம்ம பலூனை ஃபிக்ஸ் பண்ணும்போது ஒன்று இந்த சைடு ஒன்று அந்த சைடு மாற்றி மாற்றி பண்ணோம்னா கரெக்டாக இருக்கும். ஒரே பக்கமாக பண்ணால் கரெக்டாக வரமாட்டேங்குது. இப்போ ஓரளவுக்கு பாதி வரையும் பண்ணிட்டேன். இதை பண்ணுறதுக்குள்ளே நாங்கள் பட்ட பாடு இருக்கே. நான் ஒன்று சொருகினா இன்னொன்று கலண்டு விழுகுது. அந்த முடி கொஞ்சம் பெருசாக இருந்ததுன்னா கரெக்டாக நின்றுருந்துருக்கும். அது ஒன்று தான் பிரச்சனையாக போச்சு. அதுக்குள்ளே வந்து இந்த அனிமல்ஸ் கொடுத்துருந்தாங்களே அதுக்கு வந்து காத்தடிச்சு வச்சுட்டோம். ஆதித் எந்திரிச்சு வரத்துக்குள்ளே பலூனெல்லாம் ஊதிட்டு அவன் அதை பார்த்து என்ன ரியாக்ஷன் பண்ணுறான் அப்படின்ட்டு வீடியோ எடுக்கலான்னு பார்த்தேன். ஆனால் அவன் பாதியிலேயே எந்திரிச்சு வந்துட்டான். இதுக்கு மேலே இவனை வச்சுட்டு பண்ணுறது பெருஞ்சிரமம். இதுக்கு மேலே எப்படி பண்ணுவனோ தெரியல. ஆனால் அவன் அதை பார்த்து ரொம்ப ஷாக் ஆகிட்டாரு. ஒரே ஹாப்பி, ஒரே பலூனை பார்க்குறான், என்ன பார்க்குறான். அவன் ஹாப்பியானதை பார்த்து எனக்கும் ஹாப்பி ஆயிடுச்சு. ஏன்னா அவன்கிட்ட நான் ஒரு 2 வாரத்துக்கு முன்னாலேயே கேட்டேன், தம்பி உங்களுக்கு பிறந்த நாளைக்கு என்ன வேணும் அப்படின்ட்டு. அவன் எனக்கு எதுவும் வேணாமா, பலூன் மட்டும் போதும் சொன்னான். அப்புறம் என்ன பலூன்? அட பரவாயில்லையே, பயபுல காஸ்ட்லியாக எதுவும் கேட்காம சீப்பாக கேட்குறானே அப்படின்னு சொல்லிட்டு நான் நிறைய பலூன் வாங்கிட்டேன். இதுக்கு முன்னால் பூமிஸ்க்கும் சரி ஆதித்துக்கும் சரி இவ்வளோ பலூன் வாங்கினதே இல்லை. மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு 20 பலூன் 30 பலூன் அந்தளவுக்கு தான் வாங்கியிருக்கோம். இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் இவ்வளோ பலூன் வாங்குறது. இப்போ போய் இன்னைக்கு நம்ம ஹீரோவை ரெடி பண்ணுவோம். தங்கமயிலே தங்க ரெடி ஆயிட்டான் பக்தி பலமா. இது சும்மா காலையில போட்டுக்கிறதுக்காக எடுத்த ட்ரெஸ், கேக் கட் பண்ணும்போது வேற ட்ரெஸ் போட்டுக்கலாம். ஏன்டா அப்படியே நின்றுட்டே இருக்க? அம்மா போட்டோ எடுக்கல, வீடியோ எடுக்கிறேன். ஆமா, இங்க பாருங்க எப்படி நின்றுக்கிட்டே இருக்காண்டு. ஆசீர்வாதம் வாங்கிக்கோ. தாத்தா
அவ்வளோதான், எங்களால் முடிஞ்ச வரையும் டெக்கரேட் பண்ணிட்டோம். இன்னும் பண்ணியிருக்கலாம், ஆனால் அதுக்குள்ள அவன் எந்திரிச்சிட்டான். ஆதித்துக்கிட்ட இருந்து சாயந்தரம் வரையும் இதை காப்பாத்துறதே பெரிய விஷயம். ஏன்னா அந்த ஆர்சில இருந்தா ஒவ்வொரு பலூனா உருவிருவி போட்டுட்டே இருக்கான், நானும் எடுத்து வச்சுட்டே இருக்கேன். அதனால இதே போதும் அப்படின்ட்டு நாங்கள் விட்டுட்டோம். சாயந்தரம் ஃபோட்டோ எடுக்கலாம் ஸ்டுடியோ போயிருந்தோம். இதுதான் வந்து ஆதித்து பர்த்டேக்கு எடுத்த ட்ரெஸ்ஸு. உங்களில் எத்தனை பேர் கலர்ஸ் தமிழில் பொம்மி சீரியல் போடுவாங்கள அது பார்ப்பீங்க, அதில் வர அனிருத் இப்படி தானே ட்ரெஸ் பண்ணியிருப்பான். இந்த ட்ரெஸ்ஸை பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு, அதனால் உடனே எடுத்துட்டேன். ஆனால் ரெண்டு ஃபோட்டோ எடுக்கிறதுக்குள்ள அவன் பண்ண அலப்பறை இருக்கே, பாவம் ஃபோட்டோ எடுத்த பையனே சோர்ந்து போச்சு. ஃபோட்டோ எடுத்துகிட்டு கடைசியாக கேக் வாங்கலான்ட்டு போனோம். ஆதித்துக்கு வந்து இந்த லிட்டேசிங்கம் கார்டு வந்து ரொம்ப பிடிக்கும், அதனால் கேக்கில் வந்து லிட்டேசிங்கம் ஃபோட்டோ பிரிண்ட் இருக்க மாதிரி வாங்கியிருந்தோம். அந்த கேக்கும் ஆதித்துக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. என்ன பண்றீங்க, என்ன சமைக்கிறீங்க? பிரியாணியா? என்ன பிரியாணி? ரைஸ் பிரியாணியா? அதுனடா புதுசா இருக்கு. இதெல்லாம் யார் வாங்கி கொடுத்த உனக்கு? பூமி வாங்கி கொடுத்தானா உனக்கு? கிச்சன் செட்டா? அண்ணன் பர்த்டேக்கு வாங்கி கொடுத்தானா? பாரப்பா. நான் கடைக்கு போய் காய் வாங்கிட்டு வரட்டுமா? என்ன காய் வேணும்? கீரையா? பிரியாணிக்கு எதுக்குடா கீரை? சரி போய் வாங்கிட்டு வரேன். அதுக்குட்டி இந்த வாங்கிட்டு கீரை. சரி, உனக்கு உன்னோட ஹாப்பி பர்த்டே பிடிச்சிருந்துச்சா? ஆ, சத்தமா சொல்லு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆமா.